ஹாய், திஸ் இஸ் டிகே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிகே த எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிகே த ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம், அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு சில கவுண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அன்னோன் ஃபேக்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு இந்த ஃபேக்ட்ஸ் மேபி யூஸ் ஆகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை ரீச் ஆகும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் காரை யார் கண்டுபிடிச்சாங்க? எந்த கம்பெனி கண்டுபிடிச்சது? ஃபர்ஸ்ட் ஸ்கூல் எங்கே ஸ்டார்ட் பண்ணப்பட்டது? ஸ்மாலஸ்ட் போன் இன் ஹியூமன் பாடி? ரெண்டே ரெண்டு கண்ட்ரி ஃபிளாக்ல மட்டும் பர்பிள் கலர் யூஸ் பண்ணிருப்பாங்க. வேர்ல்டு குவைட்டஸ்ட் பிளேஸ் எங்கே இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? பொட்டேட்டோ சிப்ஸ் எப்போ இன்வென்ட் பண்ணாங்க? யாரால் இன்வென்ட் பண்ணப்பட்டது? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஃபேக்டர், வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் காரை யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த கம்பெனி கண்டுபிடிச்சது, அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கார் கண்டுபிடிச்சது ஜெர்மன் கால்ஸ் பென்ஸ். ஸோ இப்போ தெரியும் எல்லாருக்கும் எந்த என்ன பிராண்டுன்ட்டு. ஸோ பென்ஸ் தான், அவங்க தான் ஃபர்ஸ்ட் கார் கண்டுபிடிச்சாங்க. அது வந்து ஆக்சுவலி 1885 கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கார் ஆக்சுவலி 3-wheeler கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டர் தான் 4-wheeler கண்டுபிடிச்சாங்க. 3-wheeler கண்டுபிடிச்சது 1885 இந்த பென்ஸ் பேட்டர்ன் மோட்டர் வேகன். இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச கார். திஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கார். ஸோ இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட செகண்ட் ஃபேக்ட் என்ன? த ஸ்மாலஸ்ட் போன் இன் ஹியூமன் பாடி. இதுதான் உங்களோட செகண்ட் ஃபேக்ட். ஸோ நம்ம பாடியிலேயே ஸ்மாலஸ்ட் போன்னு சொன்னால் அது காதில் தான் இருக்கும். அது ஆக்சுவலி 2.8 millimeters தான் இருக்கும். ஸோ அதோட பேர் ஸ்டிரப்னு சொல்லுவாங்க, ஸ்டிரப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவ்வளோ சின்ன ஒரு போனு, அது ஆக்சுவலி 2.8 millimeters தான் இருக்கும் அந்த போனோட சைஸ். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாதுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்ட்டுக்கு போகலாம். நம்ம எவ்வளோ கண்ட்ரி ஃப்ளாக்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய கண்ட்ரிஸ் ஃப்ளாக்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய கலர்ஸ் இருக்கும் அதில், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். பட் பர்பிள் கலர் மட்டும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க எந்த ஃப்ளாக்லேயும். அந்த பர்பிள் கலர் ஆக்சுவலி அன்ஃபேஷனபிள்னு யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு நான் விக்கிபீடியாவில் படித்தேன். பட் ரெண்டே ரெண்டு கண்ட்ரி ஃப்ளாகில் மட்டும் பர்பிள் கலர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது என்ன கண்ட்ரினா, ஒன்று டோமினிகா, அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் நிகாராகுவா. ரெண்டே ரெண்டு கண்ட்ரியில் மட்டும்தான் பர்பிள் கலர் யூஸ் பண்ணிருப்பாங்க ஃப்ளாகில். மற்ற கண்ட்ரிலலாம் பர்பிள் கலரே இருக்காது. அந்தளவுக்கு அன்ஃபேஷனபிளாக தெரியல, ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பர்பிள் கலர் பிடிக்கும். பட் ஃப்ளாகில் இங்கே யூஸ் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வேர்ல்டு குவைட்டஸ்ட் பிளேஸ் எங்கே இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? நிறைய பேர் கேட்டால் யோகா பண்ணுற பிளேஸ் சொல்லுவாங்க, ஆர் சம் லைப்ரரி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சில டெம்பிள்ஸ் கூட சொல்லுவாங்க. வேர்ல்டு குவைட்டஸ்ட் பிளேஸ்னு சொன்னால் வாஷிங்டன் ஸ்டேட்டில் யூஎஸில் இருக்கிற மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் தான் குவைட்டஸ்ட் பிளேஸ் இருக்காங்க. அந்த குவைட்டஸ்ட் பிளேஸில் போயிட்டு நீங்கள் நின்றீங்கன்னா உங்களோட ஹார்ட் பீட்டே கேட்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5-10 minutes அங்கே இருந்தீங்கன்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷனும் கேட்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த ரூமை பில்ட் பண்ணப்போ ஒரு 5-10 minutes தான் இருக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் உன்னை யாராலையும் இருக்க முடியல, ரொம்ப ஏதேதோ ஹாலோசினேஷன்லாம் ஆகுது அப்படின்ட்டு நிறைய பேர் எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணி இப்போ நிறைய ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காங்க அந்த குவைட்டஸ்ட் பிளேஸில் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரி போகலாம். நம்மளை சுற்றி நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ எல்லாத்துலேயுமே டஸ்ட்டு எல்லாமே பாக்டீரியாஸ் எல்லாமே இருக்குது. பட் பாக்டீரியாவை நம்ம கேரி பண்ணிகிட்டே இருக்கோம், எவ்வளோ பேருக்கு தெரியும்? மோஸ்ட் பாக்டீரியாஸை நம்ம கேரி பண்ணிகிட்டு இருக்கோம். மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா நம்ம டாய்லெட் சீட்ல கூட இல்லாத அளவுக்கு பாக்டீரியாவை நம்ம யூஸ் பண்ற இந்த மொபைல் போன்ல இருக்கு. அந்த அளவுக்கு பாக்டீரியா இருக்கு மொபைல் போன்ல. ஏன்னா நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும், பேக் டு பேக் என்ன ஒர்க் பண்ணாலும் திரும்பி மொபைல தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஒரு ரெக்கார்ட் சொல்லுது, மோஸ்ட் பாக்டீரியா மொபைல் போன்ல தான் இருக்கு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு மொபைல் யூஸ் பண்ணாலும் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க, மொபைல் அப்பப்போ வைப் பண்ணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாக்டீரியாவை நம்ம கேரி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எவ்வளோ பேர் தெரியும் தெரியல. இனிமே மொபைல் யூஸ் பண்ணும்போதுலாம் உங்களுக்கு மேபி நான் சொல்கிற இந்த ஃபேக்ட் மைண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஃபேக்ட்டுக்கு போகலாம். நிறைய பேர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ பேருக்கு தெரியும், ஃப்ளைட்டில் போகும்போது ஏரில் பறந்துட்டு இருக்கும்போது 20-50% ஆஃப் நம்ம டேஸ்ட் பட்ஸ், அந்த டேஸ்ட் ஃபீல் கம்மியாகும்ன்ற ஒரு சயின்ஸ் சொல்லுது. அதாவது நீங்கள் ஃப்ளைட்டில் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா, அந்த ஹோஸ்டஸ் கொடுக்குற ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது டேஸ்டியாகவே இருக்காது. எந்த அளவுக்கு தாஜ் கோரமெண்டல் ஆர் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் எங்கேருந்து கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த ஃபுட்டு டேஸ்ட் கம்மியாக தான் ஃபீல் ஆகுது. எவ்வளோ பேர் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்க, இதை எவ்வளோ பேர் ரியலைஸ் பண்ணிருக்கீங்க?
கமெண்ட் சொல்லு. நம்ம நெக்ஸ்ட் ஃபேக்ட்ருக்கு போகலாம். நம்ம நிறைய பேரோட ஃபேவரட் சிப்ஸ்னு சொன்னால் பொட்டேட்டோ சிப்ஸ்னு சொல்லுவோம். பட் இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் எப்போ இன்வென்ட் பண்ணாங்க, யாரால் இன்வென்ட் பண்ணப்பட்டது, இது யாருக்கா தெரியுமா? இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் ஆக்சுவலி ஒரு ரெஸ்டாரண்ட்ல கஸ்டமர் அவருக்கு ஒரு ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க, அந்த ஃபுட்டை நல்லா இல்லை, சரியாக பாயில் ஆகலை அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. திரும்பி அதை ரீகுக் பண்ணி சர்வ் பண்ணுறாங்க, அகைன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க டேஸ்ட் நல்லா இல்லை அப்படின்னா. இந்த விஷயம் நடந்தது 1853. ஸோ 1853 ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பொட்டேட்டோவை பீசஸ் பீசஸாக அப்படியே கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு டிஷ்ஷு. அதை சாப்பிட்டுட்டு சரியாக பாயில் ஆகலை, சரியாக டேஸ்ட் இல்லை, அன்சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ட்டு திரும்பி ரிட்டர்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவரும் அந்த செஃப்பும் திரும்பி ரீகுக் பண்ணி கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும்தான். அவர் ஃபோக்கில் எடுத்து சாப்பிட்டா அந்த ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் இல்லை அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த செஃப் என்ன பண்ணாங்க, அந்த செஃப் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு, இவங்க பீசஸாக கொடுத்தா தானே ஃபோக்கால் எடுத்து சாப்பிட்றாங்க, இவங்க சாப்பிடவே கூடாது, இவங்களால் எப்படி ஃபோக்கில் எடுத்து சாப்பிட முடியுதுன்ட்டு ஸ்லைஸாக கட் பண்ணுறாங்க பொட்டேட்டோ. அதை அந்த ஸ்லைஸாக கட் பண்ணதை எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ தான் ஒரு பொட்டேட்டோ சிப்ஸு க்ரியேட் ஆகுது, இன்வென்ட் ஆகுது. இது ஆக்சுவலி சராடாகோ ஸ்ப்ரிங்ஸ்னு ஒரு ஏரியா நியூயார்க்கில். ஸோ அங்கே தான் இந்த விஷயம் நடக்குது. ஸோ அப்போ தான் 1853 தான் பொட்டேட்டோ சிப்ஸ்னு ஒரு விஷயமே இன்வென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அதில் நிறைய வேரியேஷன்ஸ் வருது, அதுக்கப்புறம் நிறைய மசாலாஸ் போடுறாங்க, மசாலாஸ் கூட காற்றையும் அடித்து கவரில் அடித்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்தது தான் பொட்டேட்டோ சிப்ஸ். இது எவ்வளோ பேர் தெரியும், எவ்வளோ பேரோட ஃபேவரட் சிப்ஸாக பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் ஃபேக்ட்குள்ளே போகலாம். நம்ம ஏரியாவில் நம்ம ஊரில் எந்த கடைக்குள்ளே போனாலும் எந்த ஷாப்ஸ் போனாலும் சூவிங் கம்ட்டு ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும். பட் இந்த சூவிங் கம் சிங்கப்பூரில் பேன்ட்டு எவ்வளோ பேர் தெரியும். சிங்கப்பூரில் 1992 சூவிங் கம்மை பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1992 2004 வரைக்கும் எந்த கம் கேட்டகரி கேட்டகரியுமே அங்கே டோட்லி நாட் அலோடு, டோட்லி பேன். எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, இம்போர்ட் பண்ணக்கூடாது, மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, சேல் பண்ணக்கூடாது, எல்லாமே இல்லீகல். அதுக்கப்புறம் 2004 ஒரு ரெண்டு கம் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க, பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, நம்பர் ஒன் நிக்கோட்டின் கம்மு, அதுக்கப்புறம் நம்பர் டூ டென்டல் கம். ஸோ இது ரெண்டும் தான், அதுவும் ஃபார்மாசிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக தான் அலோவ் பண்ணுறேன். நிக்கோட்டின் கம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்மோக் பண்ணுறவங்க யாராவது ஸ்மோக்கை குவிட் பண்ணணும்னா இந்த நிக்கோட்டின் கம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் டென்டல் கம்ஸ்னால் நம்மளோட டீத் ஏதாவது இஷ்யூஸ், ஏதாவது பெயினிங்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டென்டல் கம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கம்ஸ் மட்டும்தான் சிங்கப்பூரில் அலோவ். இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ இது தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட நெக்ஸ்ட் ஃபேக்ட் வந்து, கோல்டன் பாய்சன் டாட்னு ஒரு ஃப்ராக் இருக்குது, அந்த ஃப்ராகு தான் இருக்கிறதுலே பாய்சனஸ் ஃப்ராக். இந்த ஃப்ராகோட ஸ்கின்லேயே ஆக்சுவலி பாய்சன் இருக்குமா, இந்த ஃப்ராகை நீங்கள் டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி, அதுக்கப்புறம் ஸ்கின் இரிட்டேஷன், அதுக்கப்புறம் இந்த பாய்சன் உங்களை ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய வர வைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த கோல்டன் பாய்சன் டாட் ஆக்சுவலி 1900 மைக்ரான்ஸ் ஆஃப் பாய்சன்ஸ் வச்சுருக்கோம், கேரி பண்ணுது. இது யாரையாவது கடிச்சதுன்னா 10-15 பீப்புள்ஸை கில் பண்ணுற அளவுக்கு கடிக்க முடியும், அந்தளவுக்கு விக்ரம் சார். நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னென்னா, இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ஸ்கூல் எங்கே ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஃபேக்டர். நம்ம இந்தியாலேயே ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்கூலு செயின்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இதுதான் நம்ம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஸ்கூலு. இது ஆக்சுவலி 1715 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அதுவும் நம்ம சென்னையில் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ கூட அந்த ஸ்கூல் இருக்குது. எங்கே இருக்குன்னா, நியூ பூபதி நகர், இவிஆர் ரோட், ஷெனாய் நகர், சென்னை. இங்கே அந்த ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் தான் இந்தியாவிலேயே ஓல்டஸ்ட் ஸ்கூலு. இது ஆக்சுவலி ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலு. இது எவ்வளோ பேருக்கு தெரியும். இந்த மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னாப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் குளோரோஃபார்ம்னு ஒன்று கர்ச்சீஃபில் போட்டுட்டு அப்படியே இப்படி வைப்பாங்க, அப்படியே மயக்க போட்டு வருவாங்கல்ல. ஸோ அந்த விஷயம் ஆக்சுவலி நான் ரீட் பண்ணப்போ தான் உண்மையே புரிஞ்சது. குளோரோஃபார்ம் ஆக்சுவலி அந்த மாதிரி போட்டுட்டு நம்மளுக்கு வச்சோன்னா, மவுத் நோஸில் அவர் வச்சோன்னா, அது ஆக்சுவலி உடனேலாம் கிடினஸ் வராது. 7-10 minutes எடுத்துக்கும். 7-10 minutesக்கு அப்புறம் தான் கிடினஸ் வரும், வாமிட் வரும், எல்லாமே வரும். ஸோ இந்த சினிமாவில் காமிக்கிறதுனா சும்மா ஒரு சீனுக்காக எடுக்கிறாங்க. ஆனால் குளோரோஃபார்மை எஃபெக்ட் ஃபீல் பண்ணுறதுக்கே 7-10 minutes ஆகும்ட்டு சயின்ஸ் சொல்லுது. இது எவ்வளோ பேருக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், எஸ் எனக்கு இது தெரியும் அப்படின்ட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. கூடி சீக்கிரம் இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸை கேரி பண்ணிவிட்டு உங்களை ரீச் பண்ணுறேன்.
Until then, this is DK signing off.